ஹாய் கீதா, இங்கே எவனும் இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டான். நீ அவ்வளோ அழகு, நான் இதை சொல்லி ஆகணும். அது என்னன்னு தெரில, என்கிட்ட இருக்கிற எல்லா லவ்யும் உங்ககிட்ட மட்டும் கொடுக்கணும்னு தோணுது. உங்ககிட்ட இருக்கிற மொத்த லவ்யும் நான் மட்டும் எடுத்துக்கணும்னு தோணுது. பவின், எந்த சட்டை போட்டால் நல்லாயிருக்கும், இதுவா இல்லை இதுவா? எதா போட்டாலும் சுமாராக தான் இருப்பேன், போய் தொலைப்போ. உன்னோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் நான் கொடுக்குற காசை மொதல் நீ பாயி. உன்கிட்ட இருக்கும் போது எனக்கு திரும்பி கொடு, நான் அது வரைக்கும் கேட்கவே மாட்டேன். உனக்கு என்னை பத்தி தெரியும் தானே? இல்லை கீதா, நான் தான் உனக்கு கொடுக்கணும். நான் உங்ககிட்ட இருந்து வாங்கன்னு வச்சுக்க, அது எனக்கு அப்படியே கில்ட்டியா இருக்கும். வேணாடி, எதுவாக இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். வீட்ல இல்ல பவி, இவனை வீட்டுல காணுமே. ஆட்டைய போட்டிருப்பான், போட்டான் ஆட்டைய போட்டோம். வீட்லயே திருட்டு நாய் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ பவி, என்னைய கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பாத்துப்ப? திடீர்னு இப்படி கேட்டியா? எப்படி சொல்றது? ஆம், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் ஃபுல்லா வேலைக்கு போவேன், நீ வீட்லயே தான் இருக்கணும். உனக்கு ஒரு சின்ன வேலை கூட நான் வைக்க மாட்டேன். நான் நிறைய சம்பாதிக்கணும், நீ உக்காந்து சாப்பிடணும். உனக்கு ஒரு கஷ்டமும் தரக்கூடாது. நிறைய இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியலண்ணா. அப்ப நீ ராணி மாரி பாத்துப்பியா? வீட்டு வேலையும் நானே செய்யறேன், விழி வேலையும் நானே செய்யறேன், நீ படுத்துக்கிட்டே என்னடா பண்ற? ராணி மாதிரி பாத்துக்கிற, ராணி மாதிரி பாத்துக்கிற, ராணி வேலை கறி கூட இப்படி கஷ்டப்பட மாட்டேன். அப்புறம் சாப்பிட்டீங்களா? இதான் அழகா இருக்குங்க. நம்ம அடிக்கடி வருவோம். என்னங்க எல்லாத்துக்கும் மட்டும் சொல்றீங்க, ஏதாச்சும் பேசுங்க. ஓ அதுவா, நான் ரொம்ப பேச மாட்டேன். அதான் இந்த காலத்துல இவ்வளாமையான ஒரு பொண்ணும் கடவுளே. ஐயோ, 7:30 கால் பண்ணுதே. ஹலோ சொல்லு, எங்க போனே? இங்க வெளிய கூட்டலங்களோ. ஆமா போனே. இல்ல இல்ல, அதான் தூங்கி. ஒரு ஸ்டோரிய பாத்த. ஆமா, அது ஏ அது என் பாஸ்கூ பிடிச்சு வீட்டுக்கு வசத்து வச்சு போல்றேன். சொல்லுன்னு சொன்னேன், கொல்லு நான் சொன்னேன், சாவடிக்கிறாடா. பவி, உனக்கு மேல இந்த தண்ணி சிகரெட் பழக்கம் எல்லாம் இல்லதானே? யா சொல்றனா வீட்ல புரியுதுல? சீச்சி, குடிக்கிற பழக்கம் எங்க பரம்பரையில யாருக்குமே இல்ல. அது குடி நம்ம குடியே கெடுத்துரும். ஓமே சத்தியமா, இப்ப இல்ல, எப்பவுமே நான் குடிக்க மாட்டேன். ப்ராமிஸ் இல்லம்மா, அவர் இப்ப மிந்தி மாதிரி குடிக்கிறது இல்ல, ரொம்ப திருந்திட்டாரு. சரி, சிஸ்டர் ரொம்ப ஓவரா குடிச்சிட்டேன், அதுவே பொட்டடி தெரிய குடிச்சிட்டேன். வீட்டுக்கு போட கண்டிப்பாடிப்பா. இன்னைக்கு ஒரு நாள் உங்க வீட்டுல தங்கிக்கிட்டா? அவன அப்ப இத்தனை நாள் குடிச்சிட்டு எவ்வளவு வீட்டுல தங்கியிருப்ப? சிஸ்டர், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. உள்ள வாடா. தெரியும் சிஸ்டர், ஊருக்கா இருக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அப்பா நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க, உனக்கு ஓகே தானே? ஏய், என்ன உங்க அப்பா எங்க அப்பான்னு இருக்க? நம்ம அப்பா அடி, நம்மள பேத்தவங்க நம்ம வீட்டுல தான் இருக்கணும், சரியா? உன்ன மாதிரி ஒருத்தனை லவ் பண்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு.
அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல சமைச்சு முடிச்சிருவேன், சாப்பிட்டு போங்க. சரிப்பா சரிப்பா, அப்படியே அந்த கோழி நல்லா அப்படியே அடிச்சு பிடிச்சிய சாப்பிடுங்க. மாப்பிளிக்கு அதெல்லாம் பிடிக்கும். சரிப்பா. மாப்பிள்ளு வேலை முடிச்சு வரலையாமா? ஓதோ இனிமேதான்ப்பா வேலை முடிஞ்சு வருவாரு. A few moments later. ஆசை ஒன்று என்னை ஆட்டி வைத்த பாவம், வற்றவரை நானே குற்றம் சொல்ல வேண்டும். தப்பு கணக்கு போட்டு முடிச்சேன் தங்கமே, நான தங்கமே. அந்த வாடமே வாங்க வாங்க. இந்த நாய் கத்த கேக்குது. சரி குணம் இல்ல, கொஞ்சம் சுடு தண்ணி போட்டுரு. சரி என்ன சமைக்கிற? இல்ல கோழி சம்பல் செய்யற. உனக்கு பிடிக்கணும் அப்பாதான் செய்ய சொன்னாரு. ஓ எனக்கு பிடிக்கணும் அந்த ஆள் அப்படியே ஊசி தின்னு தின்னுது. இதெல்லாம் ஒரு பொழப்பு கழுத. ஒன்னு நினைச்சேன் பாடு பாடிச்சேன் தங்கமே. பவி நீ சொன்ன இடத்துக்குதான், நீ சொன்ன இடத்துக்குதான் நான் வந்திருக்கேன் உனக்கு மீட் பண்றதுக்கு. சீக்கிரமா வந்தேன்னா உனக்கு பாத்துட்டு நான் கிளம்பிடுவேன். எனக்கு வேற உடம்பு முடியலடா. உனக்கா மருந்து வாங்க கிளினிக் போனா அதான் நினைச்சிட்டேன். நீதான் கீதா முக்கியம் தான். இதுல மருந்து இருக்கு. மூணு வேளை சாப்பிடு. ராத்திரி ரெண்டு வாட்டி மருந்து சாப்பிடணும். காலைல மூணு வாட்டி, மத்தியானம் அஞ்சு வாட்டி சாப்பிட்டு. இதுல எனக்கா வாங்கிட்டு வந்த? உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நிச்சயம் எனக்காக ரொம்ப வெயிட் பண்ணத. பனியா இருக்கு, நீ அம்மா வீட்டுக்கு போ. சரியா வீட்டுக்கு போ. பாய். யூ கால் சரிக்குது. யா இன்னும் உடம்பு சரியாவலையா? முடியல பவி, என்ன ரொம்ப காய்ச்சடிக்குது, தலைலாம் அடிக்குது. எதை கிளினிக் கூட்டிட்டு போறியா? ஐயோ ஹலோ, இங்கே பாசிங்கில் ஒரு பாடி போய்கிட்டு இருக்கு. 6 inch பெட்டி பெரிய மாலை எல்லாம் புக் பண்ணிடுங்களேன். ப்ளீஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்டில் கொடுத்துருங்க. பத்தில் போட்டோ சோக்கில் நான் குத்தனம் பாரு, மூக்கில் பந்தத்தை பாரு, ரத்தம் இந்த பவித்திரமான அடி பிடிச்சதோ சுச்சுச்சியோ வலிக்குதா? காயம் பிடிச்சா? ஐயோ பவி, பாத்ரூம் கூட ஃப்ளஷ் பண்ண மாட்டியா? விழுந்துட்டியா? கொஞ்ச நஞ்சம் பீச்சாடி பேசுன மகிழ்ச்சி. காரணம் நீதான்டா. இங்க இவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், உனக்கு யாரையும் பார்க்கத்தும் இல்லையா? பக்கத்துல இவ்வளவு அழகான பொண்ணு நீ இருக்கிறப்போ எப்படி மத்தவங்களை பார்க்க தோணும்? ஏய் இங்க பாரு, என் ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு பர்த்டே, கண்டிப்பா போகணும். ஓ ஃப்ரெண்ட் அது? ஐயோ இம்பட்டாகார கால கடவுளி, இந்த பிசாச கண்ணுல காட்டுறதுக்கு பதிலா அந்த அழகான பொண்ணை காட்டியிருக்கலாமே. உண்மை காதல் உடஞ்சு போயிரும். பேசி பேசி பேசி. சரி ஹலோ. என்னடா பண்ற? வேலைக்கு போயிட்டியாமா? சாப்பிட்டியாமா? பீண்டுட்டியாமான்னு
அதுவும் கொண்டேக்கு பா ஒயிட் லூஃப் வேற. ஒயிட் லூஃப் எனக்கு கூட ஒரு நாய் எமோஜி தான் போட்டு வச்சிருப்பேன், ஆனால் அவனுக்கு ஒயிட் லூஃப். ஏமாவா அது எங்க அப்பாடா? அடிக்கடி பேச போறேன், நீ மட்டும் போதும் எனக்கு சரியா? உங்களை இருக்கு நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்துருக்கோங்க, ஆனா நேற்று பப்புல பாத்தோம்னா ஐயோ அப்பனா சொல்றேன் ஒட்டஞ்சி போயிட்டு இருக்கீங்க. மட்டும் படத்துல வச்சிருந்து போன சார்ஜ் இல்ல, சார்ஜ் இல்லை.